الحمد لله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ولنتم அல்லாஹ்வுக்கு அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர். அந்த அல்லாஹுடைய மாபெரும் கருணையாலும் கிருபையாலும் அருளாலும் நாம் எல்லாம் அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடக்கூடியவர்களாக, சரணடைந்தவர்களாக, குழுமமாக குடும்பமாக இருந்து வருகின்றோம். அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே நாம் மிக பெரும் பாக்கியசாலிகளாக இருக்கின்றோம். கடவுளை மட்டுமே எல்லா கடவுள் மட்டுமே எல்லா சக்திக்கும் உரியவர் என்பதை அடையாளம் கண்டவர்களாக, ஏகோபித்த அதிகாரம் கடவுளுக்கு மட்டுமே இருக்கின்றது என்பதை அடையாளம் கண்டவர்களாக, ஒவ்வொன்றையும் செய்யக்கூடியவர் கடவுளாக இருக்கின்றார் என்பதை அடையாளம் கண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளாலும் கருணையாலும் கிருபையாலும் அவரை இங்கே நாம் வழிபடுவதற்காக, அவரை நாம் வணங்கி வழிபடுவதற்காகவும் போற்றி புகழ்வதற்காகவும் துதிப்பதற்காகவும் இந்த ஜும்மாவிலே நாம் குழுமிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், அல் குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரம் இல்லை என்றும் அல்லாஹ் நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை, அறிவை வழங்கியிருக்கின்றார். மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாக அவர் வழங்கியிருக்கின்றார். 6346 வசனங்களை கொண்டதாக இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கின்றது. அந்த வரிசையிலே நாம் தொடர்ந்து சூரா 50 காஃப் என்று சொல்லக்கூடிய முத்திரை எழுத்தை ஒன்றை கொண்ட ஒரு சூராவை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இதுவரை நாம் 26 வசனங்களை பார்த்துருக்குறோம். தொடர்ந்து நாம் 27 பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். அவனுடைய கூட்டாளி கூறினான், எங்கள் இரட்சகரே, நான் அவனை வழிதவறு செய்யவில்லை, அவனே மிக நெடிய வழிகேட்டில் இருந்தான். அப்படிங்கிறது வசனம். இது மறுமையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றார். குர்ஆனில் வந்து நிறைய நினைவூட்டல்கள் இருக்குது. மறுமையில் என்னென்ன நடக்க இருக்குது, நிகழ இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் மனத்திரையிலே பார்க்கக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் நமக்கு இந்த குர்ஆனில் ஏராளமான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதில் ஒரு வகை தான் இந்த வசனமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்நாள் கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஒருவன், அவன் யார் அப்படின்னு கேட்டால், நம்மோடு நம்மோட பிறப்போடு வரக்கூடிய ஒரு ஜின். ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது அவனோடு ஒரு ஜின் சாட்டப்படுகின்றான். ஏன்னா அந்த ஜின்னானவன் சாத்தானுடைய கண்ணோட்டத்தை, நானும் கடவுளாக இருக்க முடியும், என்னாலும் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்து வைத்த, சாத்தானுடைய கண்ணோட்டத்தை ஆதரித்த ஒரு வகைதான் ஜின் வகையாக இருக்கின்றது. ஆனால் நம்ம ஆன்மா பொறுத்த வரைக்கும் அந்த முடிவை எடுக்கலை. கடவுளுக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர் மட்டுமே ஏகோபித்த அதிகாரத்திற்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். அவர்தான் எல்லா சக்தியும் உடையவர் அப்படிங்கிறதுல நாம் அந்த மேலான தர்க்கத்தில், அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்தில் நாம் அந்த முடிவை எடுக்காமல் அமைதி காத்ததுனால தான் இந்த பூமியில் சோதனைக்கு வந்திருக்கிறோம். கடவுள்தான் சக்தி உள்ளவரது அப்படிங்கிறத இங்கே உலகத்தில் பார்த்து புரிஞ்சு அதை ஏற்றுக்கொண்டு நாம் நடந்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்தில் மீண்டும் நாம் நுழைய முடியும். அப்போ இங்கே என்ன போட்டி நடக்குதுன்னா, நம்மோடு வாழ்நாள் கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஜின்னுக்கும் நமக்கும் ஒரு போட்டி நடந்துகிட்ருக்குது. எப்போவுமே நம்ம அவன் நிச்சயமாக ஜின்னு அந்த சாத்தானுடைய கண்ணோட்டத்தை ஆதரித்து நம்மளை வழி எடுத்துகிட்டே இருப்பான். நாம் நல்லது செய்ய நினச்சா நல்லது ரொம்ப கஷ்டமாக நமக்கு காட்டுவான். தீமையை செய்ய
நினைச்சோம்னா அதை ரொம்ப இலகுவாக காட்டுவான், அதை தூண்டுவான், வழி எடுக்குவான். நம்மளோட தான் இருக்கலாம், நாம் தர்மம் செய்ய நினைக்குவோம், பெருமையாக இருக்கக்கூடாது நினைக்குவோம், இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக வேலை செய்வான். நம்மளே ஒரு நல்ல விஷயத்தை முடிவெடுத்தால் கூட அந்த வழியில் செலுத்தாமல் நம்மளை ஆக்கிரமிச்சுட்டே இருப்பான். நம்முடைய அறிவை, மைண்டை, மடங்களை நம்மோடு இருந்து செஞ்சு என்ன செய்கிறான், நம்மளையும் சேர்த்து அவன் செல்லக்கூடிய நரகத்திற்கு ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒருத்தனா நம்முடைய வாழ்நாள் கூட்டாளியாக அந்த ஜின் இருக்கிறான். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் சாட்டப்படுகின்ற ஜின் அந்த வாழ்நாள் கூட்டாளி தான். அங்கே போய் சொல்கிறான் மறுமையில், அவனுடைய கூட்டாளி கூறினான், அல்லாஹ் சொல்கிறார், யார் அந்த கூட்டாளி? ஜின் தான் அந்த கூட்டாளி. எங்கள் இரட்சகரே, நான் அவனை வழிதவரை செய்யவில்லை, அவனே மிக நெடிய வழிகேட்டில் இருந்தான். இவன் தூண்டும் பொழுதெல்லாம் அவன் என்ன செய்கிறான், அவன் தூண்டும் பொழுதெல்லாம் அவன் என்ன செய்கிறான், நாம் வந்து அவனுக்கு உட்பட்டு நடந்து விடுகின்றோம் இல்லையா. ஆனால் நாம் பக்தி உணர்வின் மேலிட்டால் இருந்தோம் சொன்னால் அவனுடைய இது மாதிரியான தூண்டுதல்கள் நம்மக்கிட்ட பலிக்காது. நாம் பக்தியாக இருக்கும்பொழுது நாம் அவனை மெய்ச்சிடுவோம். அப்போ நாம் அதை மீறி நன்மையை செய்யும்போது, ஒரு தியானம் செய்கிறோம், ஒரு திக்ரு செய்கிறோம், அல்லாஹ்வை நினைவு கூறுறோம், அல்லாஹ்வை சார்ந்தே இருக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய அந்த தீய விஷயங்கள் நம்மளை பாதிக்காது, தூண்டாது. நன்னறியை பராமரித்து வரக்கூடிய நிலையில் நம்மளை அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் எப்போமெல்லாம் அந்த நன்னறிகளை பராமரிக்காமல் சரி சரி வந்துடுறோமோ அப்போ அவனோட ஜாயிண்ட் ஆகி அந்த தீய விஷயங்களுக்கு நாம் உட்பட்டு விடுவோம். இதைத்தான் அங்கே அவன் சொல்கிறான், இவன் வச்சுக்கிறே, நான் அவனை வழிதவரை செய்யவில்லை, அவனே மிக நெடிய வழிகட்டில் இருந்தான். இவன் தூண்டும் பொழுதெல்லாம் உடன்பட்டான்ல, அப்போ அவனு வழிகட்டில் இருந்தாங்கிறது தான் அங்கே போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அப்ப அல்ல என்ன சொல்றாரு, அவர் கூறினார், என் முன்னால் தர்க்கித்து கொண்டிருக்காதீர்கள், உங்களை நான் போதுமான அளவு எச்சரித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கெல்லாம் என்ன செய்யாதீங்க, இங்கெல்லாம் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அல்லாக்கு தான் எல்லாமே தெரியுமே. நீ என்ன பண்ண, அவன் என்ன பண்ணா, யாரை யார் வழி எடுத்தா, யாரை யார் தூண்டுனா அப்படின்னா அல்லாவுக்கு எல்லாமே தெரியும். அதனால அந்த ஆர்கியூமெண்ட் தான் அங்கே வேலை இல்லை. இவன் தான் கெடுத்தான், அவன் தான் கெடுத்தான், இந்த மாதிரி பழி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பழி போடும் ஆன்மாவை பற்றி சொல்கிறார், பழி போடும் ஆன்மாவின் மீது சத்தியமாகன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவார். அப்போ பழி போடுற விஷயம் எப்போவுமே இந்த மனிதர்கள் மத்தியில் கூட நம்ம பார்ப்போம். அதை ஒருத்தர் காரியம் செய்வான், அது நல்ல காரியமாக இருந்தாக்கி அது அவன் தான் செஞ்சாங்கிறத பிரகடனப்படுத்துவான், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அதே அந்த காரியத்தில் அந்த வேலையில் தப்பு வந்துருச்சுன்னு மக்கள் சொல்லும் பொழுது அப்போ அவன் தப்பிக்குவான், பழி சொல்லுவான், நான் சரி நான் பண்ணி கொடுத்தேன்ல, நீ சரி பார்க்கலையா, அப்போ உனக்கு அதில் என்ன இருக்குது, பங்கு இருக்குது அப்படிமா. அதாவது லாபம் வந்தால் இவனுக்கு, நஷ்டம் வந்தால் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரியான பழி சொல்லக்கூடியவங்க ஒரு காரியத்தை செய்கிறது, அந்த காரியத்தில் தப்பு வந்துருச்சுன்னா அந்த காரியத்தை தப்பு வந்தானிக்கு அடுத்தாள் மேலே பழியை போடுறது. இது மாதிரி பழி போடும் ஆன்மாக்களை பற்றி எல்லாம் நமக்கு எச்சரிக்கிறாரு. அப்படி செய்யக்கூடாது, அதைத்தான் அங்கே நிகழுதுங்க. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தன் பழியை போடுறது, இவனை தான் நான் கேட்டேன், அவனை தான் நீ கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக இவங்களாம் அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் தர்க்கிக்காதீங்க அப்படிங்கிற சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு நான் போதுமான அளவு எச்சரித்து விட்டேன் அப்படிங்கிறார். அங்கே இந்த வாசகத்தை அந்த ஆன்மா கேட்க போகுது. அப்போ அங்கே போய் கேட்டு நாம் நஷ்டமாளியா ஆகிறத விட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அங்கே இருக்குது, இப்படி சொல்லப்படும் அப்படின்னு சொன்னானிக்கு அதை என்ன செய்யணும், இங்கேயே நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மாட்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பூமியில் வாழ்நாள் கூட்டாளியை நாம் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கு பக்தி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எப்போவுமே நம்ம கடவுளை சார்ந்து இருந்தோம் சொன்னால் சாத்தானுடைய தலையீடு நம்மக்கிட்ட செல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். போதுமான எச்சரித்து விட்டேங்கிற எல்லாம் சொல்கிறத வச்சு என்ன நம்ம பார்க்கணும், இந்த குரான் நல்லா சொல்கிற எச்சரிக்கைகளை, பல விதமான எச்சரிக்கைகள். சாத்தான் ஒரு தெளிவான ஒரு விரோதியாக இருக்கிறான், நமக்கு நம்முடைய விரோதியாக இருக்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய எச்சரிச்சிருக்கிறார். நாம் அதை அறிகிறோம். இந்த உலகத்திலேயே சாத்தாவுடைய தூண்டுதல் நமக்கு ஒரு தப்பான விஷயத்தை கூட நமக்கு நல்லது மாதிரி காட்டி அதை சுகம் அனுபவிக்க செஞ்சு அந்த வழியில் கொண்டு போகிறதை பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம வந்து இந்த குரான் வாயிலாக அடையாளம் கண்டு நாம் என்ன செய்யணும், அதில் வந்து திருந்தி சரியான ஒரு சரணிதர்களாக இருப்பதற்கு அதில் நமக்கு அருள் செய்யணும். இந்த மாதிரி நிகழ்வுலாம் நிகழும். இதில் வந்து நீங்கள் எச்சரிக்கையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் அதை நமக்கு என்ன செய்கிறாரு, இந்த எச்சரிக்கை நமக்கு சொல்கிறாரு.
உங்களை நான் போதுமான அளவு எச்சரித்து விட்டேன். அப்போ அந்த எச்சரிக்கைகளை இந்த குரானை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கக்கூடியவர்களாக, படிக்கக்கூடியவர்களாக, அதை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக, இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம பக்தியுடைய நம்மள்ட்ட எப்படி இருக்குது, கடவுளை பற்றி பேசும்போது இதே நிலைமை எல்லா நிலையிலையும் நம்ம வாழ்நாளில் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இந்த குரான் நம்ம தொடர்ந்து படிக்கணும், கடவுளை சார்ந்து இருக்கணும். ஆக போதுமான அளவு எச்சரித்து விட்டேன் சொல்கிறாருன்னா அந்த எச்சரிக்கையில் பூர்ணாம கவனத்தில் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். இப்போது எதுவும் மாற்றப்பட முடியாது. நீ எவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணாலும் சரி, நரகத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது நீங்கள் வந்து அமைதியாக இருந்தாலும் சரி, பொறுமையாக இருந்தாலும் சரி, பொறுமை இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே சமம் தான். உனக்கு எந்த விதமான எஃபெக்ட் ஆகப்படுறதில்லை. நம்ம கத்துறதுனாலையோ காப்பாற்றுக்கிறதுனாலையோ என்ன செஞ்சாலும் அங்கே ஒன்றுமே ஆகப்படுறதில்லை. நீ கத்துனாலும் சரி கத்தாமல் சும்மா கடந்தால் எல்லாம் உனக்கு சமம் தான், வழி ஒன்று போல தான் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. அப்போ இப்போது எதுவும் மாற்றப்பட முடியாது அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறார். அதனால் இந்த மாதிரி பேசுகிறதுனாலையோ, பழி சொல்கிறதுனாலையோ, நான் நல்லவன் அங்கே நிரூபிக்க ஆசைப்படுறதுனாலையோ எதுவுமே மாற்றப்படாது. ஏற்கனவே தீர்ப்புகள் எழுதப்பட்டு இருக்குது, அதுதான் நிகழ போகுது, அதுக்கு மாற்றம் ஒன்றுமே இல்லை. நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கடவுளுக்கு தெரியும், நம்ம அங்கே சாந்தி அமைதியாக இருக்க தான் செய்வாங்க. அவங்க இந்த மாதிரி ஆர்கியூ பண்ண நரக வாய்ஸ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவன் கடவுளை இங்கேயும் அறியலை, அவன் அங்கேயும் அறியலை. நம்ம அல்லாஹ் முன்னால் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாமல், விவாதம் பண்ணுறாமல், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்குமா யார் தப்பான ஆளுன்னு? அல்லாஹ் தான் சரியான தீர்ப்பு சொல்லக்கூடியவராக இருக்கிறார. உனக்குடினே நீதிபதியாக இருக்கக்கூடிய நபர் தானே, அப்புறம் எழுத்துக்கு இந்த மாதிரியான அங்கே விவாதங்கள், வாக்குவாதங்கள் அங்கே தேவையற்றது அப்படிங்கிறத நம்பிக்கையாளர்கள் அறிந்து கொள்கிறோம். அப்போ இப்போது எதுவும் மாற்ற முடியாது, நான் ஒருபோதும் மக்களுக்கு அநீதம் இழைப்பவன் அல்ல. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து அநீதமான ஒருவர் கிடையாது. அவர் யாரையுமே நரகத்தில் போடுறதில்லை, அவங்கவங்க செயலுக்கு தக்கவாறு தான் நரகத்தில் போய் வீழ்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு வசனங்களில் பார்க்குறோம். அல்லாஹ் ஒருபோதும் அநீதம் இழைப்பவர் அல்ல. அதனால் நம்ம அங்கே பேசுறதுக்கு வேலை இல்லை. நான் என்ன பண்ணேன், நீ என்ன பண்ணேன், நம்ம அப்படி தான் பேசவே வேலை கிடையாது அங்கே. அல்லா சரியான தீர்ப்பு வழங்கக்கூடியவர், நாம் என்ன செஞ்சோமோ அதுக்கு குழியை தான் அடைய போகிறோம். ஆக அந்நாளில் நரகத்தை நாம் கேட்போம், உனக்கு போதுமானதாக இருக்கின்றதா, அது கூறும், எனக்கு இன்னும் அதிகமாக தருவீராக அப்படின்னு கேட்குது. நரகத்தை பொறுத்த வரைக்கும் அது காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் நம்ம வேறு வசனங்களை பார்க்குறோம். நரகத்தை நோக்கி நாம் கேட்போம், உனக்கு போதுமானதாக இருக்கின்றதா அப்படின்னு, அங்கே நிறைய ஸ்பேஸ் இடம் இருக்குதுன்னு சொல்கிறார். இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் கோடான கோடி மக்கள் இங்கே மில்லியனாக இருந்தாலும், இன்னும் வரக்கூடிய மக்கள் இருந்தாலும், நரகத்தில் இடம் காணுமாங்கிற சந்தேகம் நமக்கு யாருக்குமே வேண்டாம். நம்பிக்கைகளுக்கு அந்த சந்தேகமே கிடையாது. கடவுள் நாடிய எந்த ஒன்றும் நிகழக்கூடியதாக இருக்குது, அவர் எல்லாம் வல்லவராக இருக்கிறாரு. ஆக இந்த விஷயம் ஏன் சொல்கிறாருன்னா, எல்லோரும் சில பேர் பேசுகிறாங்கள, எல்லாருமே நரகத்துக்கு போயிட்டா அங்கே எப்படி இடம் இருக்கும், நரகத்துக்கு எல்லோரும் போயிட்டா அங்கே விரவு வேண்டாமா, இந்த மாதிரியான பேச்சுக்கள் நம்ம கேட்குறோம். அதாவது கடவுளை பற்றி அறியாதவர்கள்ட்டு பேசுகிறாங்க, கடவுள் எப்படிப்பட்டவன் தெரியாதனால தான் இந்த பேச்சே வருது. சமீபத்தில் கூட நான் ஒரு நபரை சந்திக்கும்போது, அந்த கடல் குதிரை இருக்குது இல்லை, அது அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து அது குட்டி போடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம வலைதளங்களில் பார்க்குறோம். அது அப்படியே புஷ்கு புஷ்குன்னு அப்படியே நம்ம முக்கி முக்கி தள்ளுது, அப்படியே குபு 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 குபுன்னு அப்படி கூட்டம் கூட்டமாக அந்த கடல் குதிரைகள் வெளியே வருது, குட்டிகள். அப்போ இவ்வளோ குட்டி இருந்தால் இதுக்கெல்லாம் உணவு வேண்டாமா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவரை பார்த்தாருன்னா அப்படியே ஒரு பாரம்பரிய அடையாளம் உடையவர், இஸ்லாமிய அடையாளம் உடையவராக இருக்கிறாரு, அஞ்சு வேலை சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. என்ன இப்படி இருக்கக்கூடிய ஒருவருடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னா, இவ்வளோ குட்டி போட்டு இதுக்கு உணவுக்கு எங்கே போகிறது, அவருடைய எவ்வளோ மட்டமான ஒரு அறிவு பாருங்கள். அப்போ கடவுள் எப்படி பட்டவர் அப்படிங்கிறதே அவர் அறிந்து கொள்ளலை. இது எத்தனை குட்டி போடுது, அதை விட அதிகமான தாய்கள் அங்கே கடல் குதிரை இருக்குது. கடலில் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய மீன்களை பார்க்குறோம், படைப்புகளை பார்க்குறோம், எல்லாமே ஏதாவது அங்கே என்ன உணவு இல்லாமல் செத்து போச்சா, எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறத நாம் அறிகிறோம். ஏன்னா நம்முடைய ரட்சகர் அப்படிப்பட்டவருங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். இப்படி இதை கூட அறியாதவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்க பாரு, அதுக்கு தான் அல்ல அங்கே இதெல்லாம் சொல்கிறார். நரகத்தை நான் நிரப்புனா அங்கே இன்னும் கூட பிளேஸ் இருக்குது, அது இன்னும் கேட்குது அப்படின்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே அவ்வளோ வரவு வேண்டாமா அப்படிங்கிறாங்க, ஏதோ மரத்தை வெட்டி வரவு பண்ணுற மாதிரி. அல்லாஹ் சொல்லும்போது அங்கே கல் கூட எரியுன்னு சொல்கிறாரு, எரிபொருளாக இருக்குங்கிறாரு. ஆக அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்மளை எச்சரிக்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வோம். தூபு இலல்லாஹ்.
அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். ஆக அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக, தெல்ல தெளிவாக, சரியான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அல்லாஹ் கடைசியாக 29 பார்க்கும்போது, இப்போது எதுவும் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அல்லாஹ் சொல்கிறார். மறுமைக்கு பேட்டம் சொன்னிக்கு அங்கே எந்த விதமான சலுகையும் கிடையாது. அங்கே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தவிர வேறு எதையுமே நாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது. அந்த மன்னிப்பு கூட இந்த வாழ்நாளில் நாம் அடையக்கூடிய மன்னிப்பாக இருந்தால் மட்டும்தான். நம்மளை எல்லாம் அங்கே மன்னித்து தான் நம்மளை கைப்பற்றுறார். அதன் மூலமாக தான் நாம் சொர்க்கத்தை அடைய போகிறோம். நமக்கு இந்த உலகத்தில் யார் மன்னிப்பு கேட்காம மன்னிப்பை அங்கே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நஷ்ட வழிகள் தான். ஆக நாம் எப்போவுமே கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, ஏன்னா நாம் பாவி அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கிடணும். நாம் தூயவன் சொல்லி எவன் நினைக்கிறானோ அவன் உண்மையிலே பெரிய நஷ்டவாளி. நான் நல்லவன் எவன் சொல்கிறானோ அவன் மகா பெரிய அயோக்கியன். அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்மளுமே நம்ம அறிஞ்சு நம்ம பாவி உண்மையிலே அல்லாஹ் நமக்கு நிறைய கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அதில் மிக முக்கியமான கட்டளையாக நாம் எப்போவுமே கடவுளை நினைவோடு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதை செய்யக்கூடியவராக இருக்கிறாங்களா மனிதர்கள், நாம் இருக்கிறோமா அப்படின்னா அதில் குறைபாடு உள்ளவங்களாக இருக்கிறோம். அப்போ அந்த வேலை நாம் என்ன ஆகிடுறோம், முதல் பாவி ஆகிடுறோம். முதல்ல நீ வந்து வேற கொலை கொள்ளை திருட்டு ஏமாற்று மோசடி என்ன இதெல்லாம் அடுத்து ஃபஸ்ட்டு கடவுள் கொள்கையை வச்சு கட்டளை சொல்கிறார் இல்லையா. நம்முடைய மனம் எதனை அதிகமாக ஆக்கிரமித்து இருக்கிறதோ அதுதான் நம்முடைய தெய்வம். அப்போ நாம் நம்முடைய மனம் அதிகமாக ஒரு நாளில் நம்ம தூக்கத்தின் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ் நம்முடைய மனம் ஆக்கிரமித்து இருந்தால்தான், அல்லாஹ் நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் நம்முடைய தெய்வம் அல்லாஹ்வாக இருக்குது. நாம் அதை விடுத்து நம்முடைய தொழில், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய சொத்து, நம்முடைய வியாபாரம் இப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம் சொன்ன அன்னைக்கு, அது கடவுள் இல்லாமல் கடவுளை சாராமல் நினச்சிட்டு இருந்தோம்னா நம்முடைய தெய்வம் அதுவாக ஆகிடும். அப்போ கடவுள் நினைப்பது குறைவாயிடுதா, அப்படி ஆகிட்டோம்னா நாம் அந்த இடத்துல பாவி ஆகிடுறோம். அது அந்த மாதிரி இருக்கிறதுனால நாம் ஒரு பாவி தான் அப்படிங்கிறது எப்போவுமே என்ன செய்யணும், நம்முடைய நினைவில் வச்சுக்கிறனும். அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து மன்னிப்பு கேட்டே இருக்கிறோம். நம்ம ஜும்மாக்கு முன்னால் நம்ம அளவு நினைவு கூறிட்டு இருந்தோமா அப்படின்னு நமக்கே தெரியாது. நம்ம மறந்த நிலைமை தான் நம்ம இருக்கிறோம். எல்லா நேரங்களிலையும் நாம் கடவுளை நினைவு கூறக்கூடிய மக்களாக இல்லை அப்படின்னா நாம் ஒரு பாவியாக இருக்கிறாங்கிறது அந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணோம். அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுது, அடால்கிட்ட மன்னிப்பு தேவைப்படுது. அப்படி நாம் அல்லாஹ்வுக்கு ஒரு பாவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் மனசில் இருத்தி மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை பெற்று மரணிக்கக்கூடிய மக்களாக இருந்தோம்னா நாம் அங்கே வெற்றியை பெறுவோம். ஏன்னா இங்கே செய்யாத எந்த ஒன்றும் அங்கே மாற்றப்படாது. நான் ஒருபோதும் மக்களுக்கு அநீதம் இழைப்பவன் அல்ல. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நாம் செஞ்சது தான் தரப்போகிறாரு. அல்லாஹ் நான் எவ்வளோ தொழுதான் எவ்வளோ வணங்கினா நரத்தில் போட்டியன்னு நம்ம சொல்லுவோமா, சப்மிட்டு சொல்ல மாட்டாங்க. சரண்டரில் பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சே வராது. ஏன்னா அவர் நீதியாக இருக்கிறார். அவர் நீதியை தான் வழங்குவார். நம்முடைய தப்புக்கு தான் அவர் குழி தர போகிறாரு. அதனால் சரண்டரில் பொறுத்த வரைக்கும் எல்லாம் மன்னித்து கைப்பற்றக்கூடியவராக இருக்கிறாரு. நமக்கு ஒருபோதும் அவர் அநீதம் இழைப்பவர் அல்ல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்வுபூர்வமாக சொல்லணும். சும்மா வெறுமனை வாயில் அல்லாஹ் சொல்கிறாருங்கிறதுக்காண்டி அப்படி சொல்கிறது இல்லை. அல்லாஹ் சொன்னதை நாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை உண்மையான உணர்வோடு அவர் நீதி செலுத்தக்கூடியவர், நீதி தவறு தவறளிக்காதவர், நேர்மையானவர் தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நாளில் நரகத்தை நாம் கேட்போம், உனக்கு போதுமானதாக இருக்கின்றதா அப்படின்னா அங்கே நிறைய இடம் இருக்குது, அது இன்னும் அதிகம் தருவீராகன்னு கேட்குது. இன்னும் எவ்வளோ மில்லியன் மக்களை கொண்டு போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய ஒரு நரகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்னறியாளர்களுக்கு தாமதமின்றி சுவனம் முன் வைக்கப்படும். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தாமதமும் இல்லை, சொர்க்கம் அவங்களுக்கு முன்னால் வைக்கப்படும். நாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதில்லை, நமக்கு முன்னால் சொர்க்கம் வரும் அப்படின்னு சொல்கிறார். நன்னறியாளர்களுக்கு தாமதமின்றி சுவனம் முன் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைவதற்குத்தான் நாம் அங்கே எப்போவுமே நம்முடைய சிந்தனை பாடுபட்டுருக்குது, ஓடிட்டுருக்குது. அப்படிப்பட்ட அல்லாஹ் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறாரோ அந்த வாக்களிக்கக்கூடிய மக்களில்
ஒருவர்களாக நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசையாக இருக்குது. அந்த ஆசையெல்லாம் நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு நிறைவேற்றி தருவார். அல்ஹம்துலில்லா. தொடர்ந்து 32வது வசனத்தில் வருந்துகின்றவர் உறுதிப்பாடு உடையவர் ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கப்பட்டிருந்தது இதுதான். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அது கிடைக்குன்னா நம்முடைய செயலுக்கு நாம் வருந்தக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்படி வருத்தப்பட்டால் தானே அடுத்த சேம செய்யாமல் இருப்போம். நம்முடைய பணி ஒரு தப்பான பணியாக இருக்குதுன்னா எந்த விதமான கவலையும் வருத்தமும் இல்லாமல் செஞ்சுட்டே இருந்தோம்னா அது பாவத்தில் தான் போயிட்டே இருக்கும். ஆனால் நாம் எப்போ ஒரு தவறை செஞ்சுருக்கிறோமோ அதை நினச்சி நம்ம தப்பு பண்ணிட்டா சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அதான் பண்ணது தப்பு தான், அதான் சரி பண்ண முடியாது, இப்படி தான் அப்படி தான் போயிட்டு இருந்தோம்னா அப்போ அவன்கிட்ட வருத்தம் இல்லை. வருத்தம் இல்லாத ஒருவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? இங்கே எல்லாம் சொல்லும்போது வருந்துகின்றவருக்கு அது கிடைக்கும் சொல்கிறார். அதே மாதிரி உறுதிப்பாடு உடையவர் ஒவ்வொருவருக்கும் அப்படிங்கிறார். உறுதிப்பாடுன்னா என்ன? வருந்துகின்றவர் உறுதிப்பாடு, கடவுள் மீது நம்பிக்கை வச்சு நாம் நிச்சயமாக மீட்சி அடைய போகிறவங்கள உறுதிப்பாடு கொள்வது, கடவுள் நம்மளை மன்னிப்பார் அப்படின்னு உறுதிப்பாடு கொள்வது, எந்த வகையிலும் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்பாடு கொள்வது, இப்படி பல வகையில் நாம் அந்த உறுதிப்பாடோடு தான் நம்ம செயல்படணும். ஒரு காரியம் செய்கிறோம் அமல்னா அதில் நமக்கு சந்தேகம் இருக்காது. நம்மளுக்கு நாம் மறுமையில் ஈடேற்றம் அடைய போகிறோங்கிற ஒரு உறுதிப்பாடோடு செய்யக்கூடியவங்களாக இருப்போம். அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கப்பட்டிருந்தது தான் இந்த சொர்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்கிறாரு. தங்களுடைய தனிமையிலும் அவர்கள் மிக்க அருளாளரிடம் பக்தியுடன் இருந்தனர், மேலும் முழு மனதுடன் வந்தனர் அப்படிங்கிறார். தனிமையில் அதாவது காட்டிக்கொள்ளக்கூடிய ஆணவக்காரனாக இருக்கக்கூடாது. நாம் வழிபாடு தொழுக வணக்கம் செய்கிறோன்னா அது நம்முடைய ஆன்மாவை மீட்சி பண்ணுவதற்காக செய்கிறோமே தவிர மற்றவனுக்கு காட்டிக்கிறதுக்கு இல்லை. எப்பவுமே நம்முடைய பக்தி கடவுளுக்கு மட்டும்தான். ஆக தனிமையிலையும் நாம் தவறு செய்யாமல் இருக்கக்கூடியவரை பொறுத்த வரைக்கும் மிக்க அருளாளரிடம் பக்தியுடன் இருப்பவர்கள் கடவுளுக்காகத்தான் அவங்க செய்வாங்க இல்லையா. எந்த ஒரு விஷயம் நாம் பிடிக்கிறோம் யாருமே பார்க்கல அப்படிங்கிறதுக்கான தனி பிடிப்பான ஒருத்தன் பிடிக்க மாட்டான். அந்த மாதிரி தனிமையிலும் பக்தி செலுத்தக்கூடிய இருப்பாங்க, மேலும் முழு மனதுடன் வந்தனர் அப்படிங்கிறார். மூணு மனம்னா என்ன? மனம் முழுக்க கடவுள் நிறைஞ்சிருப்பார். அந்த மனசில் வந்து மற்ற நினைப்பு இருக்காது. அதுதான் முழு மனசு அப்படிங்கிறது. எப்பவுமே அந்த நாம் நம்மளை காப்பாற்ற தான் நம்மளுக்கு முக்கியமே. இதை தவிர வேறு எந்த விதமான வேலையும் இல்லை. ஒருத்தன் சாவர தருவாயில் கூட இந்த உலக வாழ்க்கையில் விட்டுட்டு போகிறத பற்றி கவலைப்படுவான், மனைவி மக்களை பற்றி கவலைப்படுவான், என்ன இவ்வளோ சேர்த்து வச்சோமே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமேனு கவலைப்படுவான். இந்த மாதிரி கவலைகளெல்லாம் நம்பிக்கையாளருக்கு இருக்காது. நம்மளை நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் மறுமை ஈடேற்றம் கிடைக்குமா, அங்கே நாம் வெற்றி பெறுவோமா, சொர்க்கத்தை அடைஞ்சிடுவோமா, இதுதான் நம்முடைய எண்ணமாக இருந்துகிட்ருக்கும். அப்போ அந்த முழு மனம்ங்கிறது கடவுள் நிறைஞ்சிருப்பார். அதான் அல்லாஹ் சொல்லும்போது மேலும் முழு மனதுடன் வந்தனர் அப்படிங்கிறார். அந்த மரணத்தை அடைஞ்சு நம்ம மறுமையை அடைய போகிறோம்னா நம்முடைய மனம் முழுக்க கடவுள் இருப்பார், நிறைஞ்சு இருக்கணும். நம்முடைய மனசில் கடவுளை தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் முக்கியத்துவம் இல்லை. எந்த ஒன்று ஒரு தொழிலோ வியாபாரமோ வருமானமோ எதுவாக இருந்தாலும் கடவுளை சார்ந்து இருக்கணும். அவர் நமக்கு எப்படி சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி நாம் தொழில் செய்யணும். சாந்தியோடு அதனுள் நுழையுங்கள், இதுதான் நிலையான நாளாகும். அல்ல அங்கே சொல்லும்போது சாந்தி, சாந்தின்னா அமைதியான ஒரு நிலை, அது மக்கள் எப்போவுமே விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்போ நம்ம அமைதியான ஒரு இடத்துல இருக்கிறோம்னா எவ்வளோ பேர் எங்கெல்லாம் டூர்லாம் போகிறாங்கள்ல, டூர் எதுக்கு போகிறாங்க? ஒரே வாழ்க்கை ரொட்டீன் இங்கே இருந்துகிட்ருக்கோம். ஒரு வேலைக்கு போவான், வீட்டுக்கு வருவான், படுக்குவான், திரும்ப வேலைக்கு போவான், இப்படியே செஞ்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த ரொட்டீன் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி தான் அனுசியம் ஒரு அமைதியாக நடத்து போவான். ஒரு காடுகள் மரங்கள் நனைஞ்ச இடம், ஒரு ஃபால்ஸ் அருவி, ஒரு குளிமையான இடம், ஒரு பசுமையான இடம், ஒரு தங்குவதற்கு நல்ல ஒரு இடம், இந்த மாதிரியான இடங்களுக்கு ஏன் போகிறான்? சாந்தி அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி போகிறான். நம்ம இந்த இமயமலைக்கெல்லாம் போகக்கூடிய நபர்களை பார்க்குறோமா இல்லையா? நாங்கள் எங்கேயுமே நம்ம தனிமையில் தியானம் செய்யலாம், ஆனால் குறிப்பிட்ட இடத்துக்கெல்லாம் கூட போவாங்க. இப்படி மனிதர் வந்து ஒரு சாந்தி அமைதி விரும்பக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான். ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், எப்போவுமே அங்கே இறைச்சலாக இருக்குது அப்படின்னு வெளி செய்வோம். எப்படின்னா அந்த இடத்த விட்டு போவோம்னு நினைப்போம். சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு ஒரு கோதுமை அரைக்க போகிறோம், ஒரு அரிசி அரைக்க போகிறோம், ஒரு மசாலா அரைக்க போகிறோன்னா அங்கே மிஷின் அங்கே ஓடும், அங்கே பெரிய மிஷின் தட 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 சத்தமாக அந்த சவுண்ட் நம்ம கேட்க முடியாது. அங்கே எதுவுமே நம்மளால் பேச முடியாது, செயல் தான் பேசுவோம் அந்த மோட்டர் ஓடுறக்கூடிய இடத்துல.
அப்போ அந்த மாதிரி இடத்துல நமக்கு வெயிட்டிங் இருக்க வேண்டியது இருந்துச்சு, அந்த சாமானை வச்சுருக்கோம் தூரமாக வந்து நிற்கிறோம், ஏன்னா நமக்கு அந்த இறைச்சல் பிடிக்காது. அப்போ மனம் எது விரும்புது? இறைச்சலை விரும்பலை, சாந்தியை விரும்புது, அமைதியை விரும்புது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறாரு, சாந்தியோடு அதனுள் நுழையுங்கள். சொர்க்கத்தில் நுழையும் போது அந்த சாந்தியோடு நுழையுங்க, இதுதான் நிலையான நாளாகும், எட்டர்னல் லைஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன எதிர்பார்த்துட்ருக்கோம்? மரணத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். மரணம் வரும், அப்புறம் மறுமையை வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த மறுமைக்கு போயிட்டோன்னா அங்கே மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் அடைய போகிறோம். அந்த வாழ்க்கையில் தான் நம்முடைய உண்மையான வெற்றி இருக்குது. அந்த வெற்றிக்காக தான் நாம் இங்கே தொடர்ந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறாரு 35, அவர்கள் விரும்புகின்ற எந்த ஒன்றும் அதிலே அவர்களுக்கு கிடைக்கும், மேலும் அதைவிடவும் அதிகமாக நாம் வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார். நாம் விரும்பக்கூடிய ஒன்று எதையெல்லாம் இந்த உலகத்தில் வந்து நாம் கிடைக்காதெல்லாம் விரும்புகிறோமா இல்லையா, இதெல்லாம் விட மேலான ஒன்றை அல்லாஹ் வச்சுருக்கிறாரு. நம்முடைய அறிவிக்கே தெரியாது. நாம் எதை இந்த உலகத்தில் பெருசாக பார்த்துருக்குறோமோ அதைத்தான் நாம் விரும்புவோம் மறுமையில் இல்லையா. ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது நம்முடைய சிந்தனைக்கே எட்டாத, கற்பனையிலே பார்க்க முடியாத பல விஷயங்கள் எல்லாம் அங்கே வச்சுருக்கேங்கிறத சொல்கிறார். அதை நம்மளாலே அதை அறிய முடியுது. நமக்கு தெரியாத நாம் எப்படி கற்பனை பண்ண முடியும்? அப்படிப்பட்டது இருக்குது, அதை எல்லாம் நமக்கு வச்சிருக்கேன்னு சொல்கிறார். அவர் விரும்புகின்ற எந்த ஒன்றும் அதில் கிடைக்கும். நீ விரும்புகிறது ரொம்ப சாதாரணமானது, அற்பமான சுகமானது தான், ஆனால் அதையெல்லாம் விட பெருசு வச்சிருக்கேன்னு சொல்கிறார். அதை நமக்கு வழங்கக்கூடியவராக எல்லாம் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் இங்கே செய்ய வேண்டிய ஒரே காரியம், கடவுளை மட்டும் தனித்து வழிபடுவது, அல்லாஹ்வை மட்டும் தனித்து வழிபடுவது, அந்த வழிபாட்டிலே எந்த கலப்படமும் செய்யாமல் இருப்பது. தொழுகை எடுத்தோம்னா அங்கே அல்லாஹ்வை மட்டும் நினைவு கூறக்கூடிய நிலையில் நம்ம பின்பற்றணும். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்குறோம், பாரம்பரியமான இஸ்லாமியர்கள் அந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நபிமார்களை, அதாவது இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழி வந்தவங்களுக்கு சலவாத்தை சொல்கிறது, அவங்களுக்காக தீவிர பிரார்த்தனை பண்ணுறது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபியை அவங்களுக்கு நேராக அஸ்ஸலாமு அலைக்கே யா அய்யுவ நபின்னு சொல்கிறது, நேரடியாக பேசுறது. நாம் பேசக்கூடிய இந்த பேச்சுக்களை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பேசக்கூடிய பேச்சுக்களை, எந்த ஒரு பாசையையும் எந்த ஒரு மௌனத்தையும் கடவுள் செவியிருப்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த சக்தி எந்த நபிக்கும் தூதருக்கும் இல்லை. அப்படி இருப்பதாக நாம் ஒரு நடந்துக்கிட்டால் அது இறை வழிபாடாயிடும். ஆனால் இந்த அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹ நபியோ, நபியே உண்மையும் சாந்தி உண்டாவதாக நேரடியாக சொல்கிறது என்ன அர்த்தம்? நபியோடு பேசுறது. அப்போ நான் பேசுகிறேன், இவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான், ஒரு கூட்டம் பேசுது, ஒரு நாளில் ஒரு ஜும்மா நடக்குதுன்னா கோடான கோடி மக்கள் உலகம் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசுகிறாங்களே, இந்த தன்மை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி ஏன் நடக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்படி தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிம்பாங்க. இப்படி சிந்தனை இல்லாமலே அல்லாஹ்வுடைய தொழுகை, நாம் கட்டுப்படுத்த தொழுகையில் அந்த வழிபாடுகளை அல்லாஹ்வை மட்டும் நினைக்க வேண்டிய அந்த இடத்துல இன்ன செலாத்தி லித்திக்கிறி, என்னை நினைவு கூறுவதற்காகவே தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம குரானில் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வை மட்டும் நினைவு கூறக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை நினைவு கூறுவது என்பது தவறானது. இப்படி கலப்படத்தோடு செய்யக்கூடிய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, இனி வழிபாடானது. இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தரலை. நாம் எப்படி அஸ்ஸலாமு அலைக்கே யா அய்யுஹன்னு சொல்கிறோமோ அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். தொழுகுங்கிறது முகமது நபிக்கு பிறகு வந்தது இல்லை, அதுக்கு முன்னால் இருக்குதுங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ மரியம் தொழுதாங்கன்னு இருக்குது, இப்ராஹிம் தொழுதாங்கன்னு இருக்குது. அவங்க எந்த நபிக்கு சலாம் சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கே யா அய்யுஹன்னு நம்ம இப்போ சொல்கிறோமே. அப்போ இப்ராஹிம் எந்த யாரும் சொன்னாங்க? ஏன்னா அப்போ முகமது நபி கிடையாது. அப்போ அவங்க சொல்லலைங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? இது மாதிரி இனி வழிபாடுகள், கடவுளை நினைவு கூற வேண்டிய இடத்துல மற்றவங்களை நினைவு கூறுவது இனி வழிபாடாக இருக்குது. இது மாதிரி இனி வழிபாடுகளை தவிர்த்து கடவுளை மட்டும் நாம் தனித்து வழிபட்டோம்னு சொன்னால் தான் அந்த மறுமையில நாம் வெற்றி அடைய முடியும், ஜெயம் அடைய முடியும், ஈழற்றம் அடைய முடியும். மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளே மறுமையில வெற்றி அடைவதுதான். அந்த வெற்றியை நமக்கெல்லாம் இந்த குரான் மூலமாக வழிகாட்டிருக்கின்றார். அதை நாம் பற்றி பிடித்து கொண்டு அவரை மட்டும் வழிபட்டவர்களாக இருந்து நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு அல்லாஹ் வழிவகை செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வார்த்தையின் போல் அழைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்தை இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ் அகிமுஸ்ஸலாம்.